السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்ன நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அருள் நிறைந்த மாதத்திலே நோன்பை கடமையாக்கி அந்த நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றார். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மாதங்களில் மிகச்சிறந்த ஒரு மாதமாக, தனிச்சிறப்புகளை கொண்ட மாதமாக இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றார். ரமலான் என்று சொன்னாலே மனிதர்களை பக்குவப்படுத்தக்கூடிய விதத்திலே, மனிதர்களுடைய ஆன்மீகத்திலே ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே, அவனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய விதத்திலே பலவிதமான ஏற்பாடுகளை செய்த நிலையில்தான் அல்லாஹ் இந்த ரமலானில் நமக்கு நோன்பை கடமையாக்கி வைத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான ரமலான்களை நாம் கடந்து வருகின்றோம், பல நோன்புகளை நாங்கள் நோற்றிருக்கின்றோம். ஆனால் உண்மையாக ரமலான் மாதத்தில் நோன்பின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வாழ்வியல் மாற்றம் உண்மையான முறையில் நடக்கவில்லை என்று சொன்னால், அந்த ரமலான் நம்மை வந்தடைந்து கடந்து சென்றிருக்கின்றதே தவிர அதனுடைய உண்மையான பயனை நாம் அடையவில்லை என்பதுதான் அர்த்தம். பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள் ரமலானுக்கு பிறகும் பாவிகளாக இருப்பார்கள் என்று சொன்னால் ரமலான் அவர்களில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. சிறு பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த சிறு பாவங்களையே ஒரு காலத்திலே நாங்கள் திருத்திக் கொள்வோம் என்ற எண்ணத்தில் காலத்தை கடந்து சென்று விடுவார்கள். அவர்களுக்கு கூட இந்த ரமலான் மாதம் ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அந்த பாவத்திலிருந்து நாம் விடுபடலாம், இந்த மாதத்திலிருந்து இந்த நோன்பை நோற்ற நிலையில் நாம் இந்த பாவங்களிலிருந்து விடுபட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே நுழையலாம் என்ற ஒரு சங்கற்பத்தை, ஒரு வாய்ப்பை இஸ்லாம் அமைத்து தருகின்றது. ஆனால் இவற்றை பற்றி சிந்திக்காமல் பல காலங்கள் எப்படி நாட்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்கிறதோ, கடந்து செல்கின்றதோ, அதே போன்ற நிலையில் இந்த ரமலானை நாங்கள் கடந்து சென்றோம் என்று சொன்னால் அது சாதாரணமாக பரவாயில்ல தானே, என்ன பண்ண என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான முறையிலே, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி எச்சரிக்கை விடுக்கின்ற அளவிற்கு அது அமைந்துவிடும். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் மனதை வென்றெடுக்கக்கூடிய அழகிய சொற்களுடைய உள்ளங்களை கவரக்கூடிய விதத்திலே ஒரு மென்மையான போக்கிலே தான் இருக்கும். ஆனால் இந்த ரமலான் விஷயத்தில் அதே போன்ற இன்னும் சில காரியங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் எச்சரிக்கை துணியிலே சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ரமலானுக்கு எப்படி பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய மூக்கை மண்ணு கவட்டும், தஹல அலைஹி ரமலான், அவனிடத்திலே ரமலான் வந்து விட்டது, சும்மன் ஸலஹ கபில யுஃபர் லஹு, அவனுடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு முன்பதாகவே, மன்னிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அது கடந்து சென்று விட்டது. இந்த நிலையில் ரமலான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்து சென்றால் அந்த மனிதன் நாசம் அடையட்டும், மூக்கை மண்ணு கவட்டும் என்று சொன்னா அவன் நாசமா போகட்டும் என்று அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்கு பதுவா செய்ய மாட்டார்கள். உம்மத்திற்காக வேண்டி மிகவும் பாடுபடக்கூடிய, இம்மையிலே மாத்திரமல்லாமல் மறுமையில கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சமூகத்திற்காக போராடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் பிதுவத் செய்பவர்களுக்கு, இன்னும் சில காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு ரசூல்லா நாசத்தை வேண்டி இருக்கிறாங்க. கபர் வழிபாடு செய்யறவன் நாசமா போகட்டும், பிதுவத் செய்யறவன் நாசமா போகட்டும், இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துற வரிசையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான ஏனோ தானோன்னு நீங்க கடந்துட்டீங்கன்னு வைங்க, உங்களோட வாழ்க்கையில இருந்து பிரிஞ்சு செல்லுதுன்னு வைங்க, உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்ததில்லைன்னு வைங்க, நீங்க நாசமா போயிருவீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்கின்ற அளவுக்கு இருக்கின்றது. அப்போ ஒரு வாழ்வியல் மாற்றம் வரணுமா இல்லையா? ரமலான் எதுக்காக, நோன்பு எதுக்காக கடமையாகுது? மாதங்கள்ல எல்லாம் 12 மாதங்கள் அல்லாஹ்வுடையதான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் சொல்கிறான், இன்னி அனந்தஹர், நான் தான் காலம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தான் காலம் என்றான், நான் தான் காலத்தை இயக்குறேன் என்றான். அப்ப எல்லா மாசமும் அல்லாஹ் கூறியதுதானே,
அதன ரமலான்ல மாத்திரம் ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு என்று கேட்டால் சஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதல் லின்நாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட இன்னும் பல விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு ஃபமன் சஹித மின்குமு ஸஹ்ர ஃபல்யஸும்ஹு, எனவே அம்மாதத்தை யார் அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும். அப்ப ரமலான் மாதம் ஏன் சிறப்பு என்று சொன்னா குர்ஆன் அருளப்பட்டது. குர்ஆன் எதுக்கு, குர்ஆன் எதற்காக வேண்டி அருளப்பட்டது? மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட. அந்த நேர்வழியை எப்படி காட்டும்? சத்தியம் இது, அசத்தியம் இதுன்னு பிரிச்சு காட்டும். நன்மையான வழி இது, தீய வழி இது, பாவங்கள் என்பது இது, நன்மை என்பது இது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பிரித்து காட்டி பிரித்து காட்டி மனுஷனுக்கு ஒரு பக்குவத்தை ஏற்படுத்துறதுக்காக, மனிதன் மனிதனாக வாழ்வதற்காக, மனிதன் சிறந்தவனாக வாழ்வதற்காக வழிகாட்டதானே அல்லாஹ் குர்ஆன் அருளுறான். அந்த குர்ஆன் அருளி இதுக்கு நன்றி செலுத்த நீ நோன்பு நோற்றுக்கொள், இதுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நீ பசியோடு பட்டினியோடு ஹலாலான உன்னுடைய மனைவியை விட்டும் பிரிந்தீரு, ஒரு தற்காலிகமான துறவரத்தை மேற்கொள் என்று இஸ்லாம் சொல்கிறது. இது அல்லாஹு தஆலா நோன்புடைய நோக்கமாக தெளிவாகவே எடுத்து சொல்றான். எப்படி குதிப அலைக்கும் சியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்படுகின்றது. லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும். இரையச்சம் நோன்புட நோக்கம் இரையச்சம். அந்த இரையச்சம் எங்கால கிடைக்கும்? குர்ஆன் மூலமா கிடைக்கும். குர்ஆன் எந்த மாதத்தில் அருளப்பட்டது? ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது. எனவே ரமலான் மாதத்தில் இரையச்சத்தை பெறுவதற்காக வேண்டி நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள். இதுதானே அடிப்படை. அப்ப இரையச்சம் வரணுமா இல்லையா? அந்த இரையச்சம் எப்போதும் இருக்கணுமா இல்லையா? மனுஷ அப்படிதான் உலகத்தை நோக்கே சாய்ந்து கொண்டிருப்பான், உலகத்தை தான் தெரிவு செய்வான். அல்லாஹ் சொல்கிறான், உலக வாழ்க்கையை தான் நீங்கள் தெரிவு செய்கிறீர்கள், மறுமை சிறந்தது நிலையானது. அல்லாஹ் சொல்கிறான், ஆனா உலகத்தை நோக்கி நாங்கள் சாய்ந்து கொண்டிருக்கின்றோமே, உலகம் தான் தேவை என்று வருகிறதே. அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், அதிகமாக செல்வத்தை திரட்டுவது நம்முடைய கவனத்தை திருப்பிவிடும். அத்தா ஸுர்துமுல் மகாபிர், மன்னரைகளை சந்திக்கும் வரைக்கும் பொருளாதாரத்தை திரட்டு திரட்டு திரட்டு, சம்பாதி சம்பாதி, வீடை கட்டு, வாகனத்தை வாங்கு, சொத்துக்களை சேமி, வசதியா வாழு, சொகுசா வாழு என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்துல திரும்ப 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 உருவாகி அதை நோக்கியே சாய்ந்து கொண்டிருப்போம். ஒரு 50 வயசு கடந்த பிறகு வாழ்க்கையை திரும்பி பார்த்தா சாதித்தது ஒன்றுமில்லை. என்ன சாதித்து இருக்கின்றோம்? ஒருத்தர் 50 வருஷம் வாழ்ந்தாருன்னு வைங்க, வாழ்க்கையை திரும்பி பார்க்க சொல்றது அதுல 3 லொண்டு தூக்கத்துல போயிருக்கும் கண்டிப்பாக. அப்பதான் ஆரோக்கியமானவளாக இருக்க முடியும். அந்த 3 லொண்டு போச்சண்டா கிட்டத்தட்ட 17-17 வருஷங்கள் 50 வயசு உள்ளவனுக்கு தூக்கத்துல போச்சுன்னு சொன்னா மீதமுள்ள வருடங்கள்ல அவன் என்ன சாதித்திருப்பான்? நிறைய காலங்களை வந்து சாப்பாட்டுக்கும் வீணுக்கும் வேடிக்கைக்கும் விளையாட்டுக்கும் ஆடம்பரத்துக்கும் பகட்டுக்கும் பெருமை பாராட்டுவதற்கும் உலகத்திலே பதவிகளை அந்தஸ்துகளை அடைவதற்கும் செலவழித்திருப்பானே தவிர இரையச்சத்தை பெறுவதற்காக அவன் முயற்சி செய்திருப்பானா? சிந்தித்து பாருங்கள். மனிதனுடைய உள்ளத்தை புரிந்து கொண்ட அல்ல ஒவ்வொரு வருஷமும் செக் பண்றான், நம்மள ஒவ்வொரு வருஷமும் நம்ம சரி செய்யலாம், உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளணும். அல்ல அடியார்களுக்கு அருள் புரிவதன் காரணமாக, அல்ல மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்கு தெரிவு செய்த மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது. ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா இந்த ரமலான்ல ஏற்பட்ட இரையச்சம் தான் தொடர்ச்சியாக இருக்கணும் நினைக்கிற ஒரு வருஷத்துக்கு ஒருத்த அவனை அப்டேட் பண்ணணும். ஒரு நாளுக்கு 5 தடவை அப்டேட் பண்ற மாதிரி, வாரத்துக்கு 1 தடவை ஜும்மால அப்டேட் பண்ற மாதிரி, வருஷத்துக்கு 1 தடவை இவனுடைய இரையச்சத்தையும் அப்டேட் பண்ணி கொண்டே இருக்கணும் என்று ஒரு அழகான அற்புதமான புதினமான வித்தியாசமான ஒரு வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தர்பியத்தை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். இந்த நோம்ப நம்மில எத்தனை பேர் ஒழுங்கா பிடிக்கிறான் சொல்லுங்க. நான் அறிய பெரும்பாலானவர்கள் சரியான முறையில் நோன்பு நோட்பதில்லை. சிகரெட்டை குடிக்கிறவன் குடிச்சு கொண்டே நோன்பு குடிப்பான், சகர எண்டு டைம் பார்த்து பார்த்து இழுப்பான். இவன் நோன்புல என்ன பயன் இருக்கின்றது? வட்டியில் இருப்பவன் வட்டியில் தொடர்பிலே இருக்கின்றான், பினான்ஸுக்கு போட்டவன் பினான்ஸிலே இருக்கின்றான், பத்தைக்கு வீடு எடுத்தவன் பத்தைக்கு வீடுல இருக்கிறான், குத்தகைக்கு வீடு எடுத்து குத்தகைக்கு வீடு எடுக்கிறதெல்லாம் ஹராம் என்ற எண்ணமே கிடையாது. அது ஹராம், சுத்த ஹராம், வட்டியில் மிகப்பெரிய வட்டியாக இருக்கிறது. அந்த எண்ணத்தில் முஸ்லிம் சமூகம் இருக்கின்றதா? தெரிவு செய்து பாருங்கள், தேடி பாருங்கள். முஸ்லிம் சமூகத்தில் 90% வாடகை வீடுகளில் இருக்கிறார்கள் என்றால் நமக்கு லாபமாக தெரியக்கூடிய அந்த பத்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த ஹராத்திலிருந்து நீங்க விடுபடாத வரைக்கும் நீங்க என்ன நோம்பு நோக்குறீங்க?
இந்த ஹராத்திலிருந்து நீங்கள் விடுபடாத வரைக்கும் உங்களுடைய அமல்களின் தரம் என்ன சிந்திக்க மாட்டீர்களா? தர்பியத்து வேணும், தர்பியத்து வேணும். அதுக்கு அல்லாஹ் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ரமலான் என்பதை, நோன்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் வத்தக்குல்லாஹ, இறைவனை நீங்கள் அஞ்ச வேண்டும். வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அறிந்து கொள்ளுங்கள் முத்தகீன்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். முத்தகீன்கள் என்றால் ஆடையில் தக்வா வெளிப்படுத்துவது கிடையாது. ஆடைகளை அணிந்தவர்கள், அழகான ஆடைகளை வெள்ளைஞ்சொல்லையுமா அணிந்து விட்டால் அவர் தக்குவாதாரியாக நினைத்துக் கொண்டால் அவர் ஏமாந்து விடுகிறார். உண்மையான தக்குவா என்ன தெரியுமா? ஹராலை ஹராமை பேணி வாழ வேண்டும். எது நன்மையோ அதற்கு விரைய வேண்டும், எது தீமையோ அதை விட்டு விலக வேண்டும். இயன்ற அளவு அல்லாவை அஞ்ச வேண்டும். வத்தக்குள்ளாக மஸ்தாத்தும், அல்லாவை முடிந்த அளவு அஞ்சிக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் 100% அஞ்ச முடியாது. 100% அஞ்சுவதற்குரிய வாய்ப்பு இல்லை. அல்லாஹ் தஆலா வானவர்களாக மனிதர்களை ஏற்படுத்தவில்லை. சகுவத்தை அல்லாஹ் ஏற்படுத்துறான், மனிதர்களுடைய உள்ளத்துல இச்சை அல்லாஹ் ஏற்படுத்துறான். ஆனா அல்லாஹ் எப்படி பாக்குறான் தெரியுமா? அப்படி இருந்தாலும் அந்த இச்சையுடன் நீ வாழ்ந்தாலும் ஒரு டெம்பரரியா, சரி ஒரு மாசத்துக்கு தற்காலிகமா எனக்காக துறவரம் நிற்கிறாயே, இது உன்னுடைய உள்ளத்துல பக்குவத்தை. ரொம்ப சாப்பிடுறது, அதிகமான சாப்பாடு மேற்கொள்றவங்க கூட அந்த உள்ளத்துல ஒரு பக்குவம் என்றது ரொம்ப குறைவா தான் இருக்கும். எப்பயுமே கபுசு நபுசு எல்லாம் வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறதுனால அந்த சிந்தனை, ஒரு தியான மனப்பான்மை எல்லாம் இருக்காது. தியானத்துடன் இருப்பது இஸ்லாம் அப்படி காலம் முழுக்க ஹல்வத்து தியானத்தை சொல்லல. ஆனா இந்த ரமலான்ல நோம்புல ஒரு தற்காலிக தியானத்தை சொல்லுதா? கடைசி 10 நாட்களுமே ஏத்திகாஃப்ல இருக்கணும் என்ற ஒரு தற்காலிக தியானத்தை சொல்லுதா? சொல்லுது. அதன் மூலமாக உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். அப்ப ரமலான் உங்களுக்கு பயனடைத்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, இந்த ரமலான் இருக்கின்றதே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரமலான்ல கிடைக்கக்கூடிய நன்மைகள், ரமலான்ல இருக்கக்கூடிய அருள்களை நாங்கள் எண்ணி பார்த்தால் ஒரு சாதாரண ஒரு நிலையில் அது இருப்பதில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னா, ரமலான் சம்பந்தமாக ஒரே செய்தி 3 அறிவிப்புகள்ல வருது. அந்த 3 அறிவிப்புகள்ல எப்படி வாசகங்கள் வருதுன்னு பாருங்க. இதா கான ரமலான் ஃபுத்தியத் அபுவாபு ரஹ்மா, ரமலான் மாதம் வந்துவிட்டால் ரஹ்மத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. வேறொரு அறிவிப்புல, இதா தஹல ரமலான் ஃபுத்தியத் அபுவாபுல் ஜன்னா, ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஜன்னத்தின், சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. ஆரம்ப அறிவிப்புல அருளின் வாசல், 2வது அறிவிப்புல சொர்க்கத்தின் வாசல்கள். அடுத்த அறிவிப்பு வருது, ஃபீ ரமலான துஃப்தஹு ஃபீ அபுவாபுஸ் ஸமா, ரமலான் மாதத்திலே வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. 3 செய்திகள் சொல்லுது பாருங்க. ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்திலே இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் அருள் எனும் வாசல் திறக்கப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அருள் கிடைக்குது, ரொம்ப அதிகமாகவே கிடைக்குது, நிறையவே கிடைக்குது. சாதாரணமெல்லாம் இல்லை, அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது, அது தனியாக பேச வேண்டிய விஷயம். இந்த ரமலான் அல்லாஹ் எப்படியெல்லாம் கொடுக்குறான்ண்டா பாருங்க. சாதாரணமாக ஒருவன் ஒரு நன்மையை செய்தால் அல்லாஹ் 1 முதல் 10 மடங்கு வரை கொடுக்குறான். அப்படிதான் அல்லாஹ்வோட கணக்கு. பாவம் செஞ்சால் 1, நன்மை செஞ்சால் 1க்கு 10 மடங்கு. எப்படி நன்மைன்றது தெரியாது. ஒரு ரகாத் தொழுதால் 1000 நன்மைகள் என்று அல்லாஹ் மார்க்ஸ் வச்சா, 1000 மார்க்ஸ் என்று அல்லாஹ் வச்சா 1க்கு 10 10000 ஆகிவிடும். ஒரு ரக்கா தொழுகைக்கு 1000 வச்சானா, 1 லட்சத்தை வச்சானா, 1 கோடியை வச்சானு சொல்ல முடியாது. அதுக்காக சில பேர் சொல்ற மாதிரி 17 கோடியே 63,73,400 இப்படியெல்லாம் கணக்கு போட்டு சொல்லல. நன்மையா நன்மைகளை கணக்கு பண்ணவே கூடாது, தீமையை தான் கணக்கு பண்ணணும். தீமைகளை கணக்கு பண்ணா திருதலாம், நன்மையை கணக்கு பண்ணி என்ன செய்ய? அல்ல, நன்மைக்கு பதிலாக எதையாவது ஒன்று பகரமா பேரம் பேசிட்டான்னு சொன்னா எல்லாத்தையும் பறி கொடுக்க வேண்டி வருது. அதனால நன்மையை கணக்கு பண்ண தேவையில்ல. ஆனா ஆர்வம் ஊற்றாம பாருங்க, 1க்கு 10 சாதாரண நாட்கள்ல. அந்த 10 மடங்கு எது வரைக்கும் போகும்? 700 மடங்கு வரைக்கும் போகும். சாதாரண நாட்கள்லயே அல்லாஹ் புரிகின்ற அருள். அந்த 700 மடங்கு ரமலான் மாதம் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் தெரியுமா? இந்த ரமலான் மாசத்துல தரக்கூடிய கூலியை பொறுத்த அளவுல அதுக்கு கணக்கு வழக்கே இல்லை. வஸ்யாமு லி, நோம்பு எனக்குரியது, அதுக்கு நான் தான் கூலி கொடுப்பேன். அல்லாஹ் சொல்றான், ஏ இதுக்கு முத யாரு கொடுத்தா? அல்லாஹ் கொடுக்கலையா? அல்லாஹ் தான் கொடுத்தான். ஆனா நோம்பு என்று வந்தா, பசி பட்டினியில் இருக்கிறது என்று வந்தா, இச்சையை கட்டுப்படுத்துற காரியத்துல ஈடுபட்டு வந்தா எப்படி அல்லாஹ் கூலி கொடுக்குறான் தெரியுமா? அது எந்த அளவுக்கு மடங்காக பெருகுதோ தெரியவில்லை, அவ்வளவு பெருகுது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரியா பாருங்க, கரெக்ட் அமல்கள் நன்மையை கொள்ளையடிக்கிற இடத்துல நபி சொல்லலாம் சரியா அப்படியே கேப்சர் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு வாரத்திலும் திங்களும் வியாழனும் நம்முடைய அமல்கள் எல்லாருக்கும் எடுத்து காட்டப்படும். அந்த நாளை பார்த்து ரசூலுல்லாஹ் நோன்பு நோற்றுக் கொள்வார்கள்.
நோம்புக்கு தனி அந்தஸ்து அல்லாஹ் கிட்ட இருக்கு. ஒவ்வொரு வருஷத்திலையும் சாபான் மாதத்திலே நம்முடைய அமல்கள் மேலோங்கி செல்லும், அல்லாஹ்க்கு எடுத்து காட்டப்படும். அந்த மாசத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு அடுத்தபடியாக அதிகமாக நோம்பு நோற்றுக் கொள்வார்கள். அமல் எந்த டைம்ல அல்லாஹ்க்கு எடுத்து காட்டப்படுகிறதோ அந்த நேரத்துல நோம்போட இருக்கணும், நன்மையை செய்தவனாக இருக்கணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோம்பை சரியா கரெக்டா பயன்படுத்திக் கொள்றாங்க. சிந்திச்சு வேலை செய்யணும். அவன் தொழிலுக்காக எவ்வளவு மார்க்கெட்டிங் யோசிக்கிறான், எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றான், எவ்வளவு ட்ரெண்டினா யோசிக்கிறான். சொர்க்கத்தை அடைகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றது இல்லையா, ஒரு வழிமுறையை கையாளுறது இல்லையா? அந்த வழி ரமலான்ல பக்குவம் அடைங்க, ரமலான்ல நோம்ப நோற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அதிகம் அதிகமாக தருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொன்னா, இந்த ரமலான்ல மட்டும் சிறப்பாக ஒரு வானவரை அல்லாஹ் அனுப்புறான் உலகத்துக்கு. பல வானவர்களாக இருக்கலாம், அனுப்பி அந்த வானவர் மூலமாக ஒரு அழைப்பு என்னது, ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுப்பார், யா பாகியல் ஹைர், நன்மையை தேடுபவரே, அக்பில், முன்னோக்கி வா, உன்னுடைய நன்மையை அடைந்து கொள்வதற்கு தயாராகு என்று அழைப்பாளர் ஒருவர் அழைப்பு விடுவார். வயா பாகியசர், தீமைகளை செய்பவனே, அக்சிர், அதை நிறுத்திக்கொள், கட்டுப்படுத்திக்கொள், நன்மையை தேடுபவனே முன்னோக்கி வாழ்ந்த ஒரு வானவர் அழைத்துக் கொண்டிருப்பார். காதுக்கு கேட்கல, அதனால வானவர் அழைக்கல என்று அர்த்தம் இல்லை, அழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். எதுக்கு இவ்வளவு காலமும் ரமலான் அல்லாத மாதங்களில் இதுதான நிலை, நன்மையை செய்யணும், தீமையை விட்டு நாங்கள் ஒதுங்கி கொள்ளணும். ஆனா ரமலான்ல மட்டும் அல்ல, ஏன் சிறப்பா இது கொடுக்கிறான் கேட்டா அதுக்கு காரணம் இருக்கின்றது. நபி சொல்லாம் சொல்றாங்க, வலில்லாஹி உத்தகாஹு மினன் நாரி வதாலிக குல்ல லைலத்தின். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான்ல ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடாக நரகத்தில் இருந்த ஒரு சாராரை விடுதலை செய்கின்றான். இதுவரைக்கும் நரகத்துக்கு போகல, அப்ப எப்படி விடுதலை என்று யோசிக்க வேண்டாம். நரகத்துக்கு யாரு போவாங்கன்றது அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மேராஜிலே கண்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் இடது பக்கத்தில் இருந்தவர்கள் நரகவாசிகள் என்பதை புரிந்து கொண்டார்கள். யார் யார் இருந்தோம் அல்லாஹ் காப்பாற்றணும், அந்த இடது பக்கத்தில் நாங்கள் நிற்காமல் அல்லாஹ் நமக்கு அருள் புரிய வேண்டும் வலது பக்கத்தில் நிற்பதற்கு. அந்த கூட்டத்தில் இனியும் நரகத்துக்கு போவார் என்று தீர்மானிக்கப்படுபவர்கள் விடுதலை ஆகுவார்கள். இது ஒவ்வொரு இரவிலும் ரமலானில் நடந்து கொண்டிருக்கும் நரக விடுதலை. நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய, தன்னை காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழி அல்லாஹ் ஏற்படுத்துறான். எப்படி? ரமலான்ல தொழணும். ரமலான்ல பகல்ல நோன்பு வைக்கிறது மாத்திரமல்ல, இரவுல தொழுகையில ஈடுபடணும். மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பிஹி. யார் ஒருவர் ரமலான் மாதத்திலே ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் இரவிலே நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். இதே அறிவிப்பு மன் சாம ரமலான, யார் ஒருவர் ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்தும் நோன்பு நோட்பாரோ ரமலானில் அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். இதே அறிவிப்பு மன் காம பி லைலத்தில் கதிரி ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹுமா தக்கதம மின் தம்பிஹி. யார் லைலத்தில் கதிர் இரவிலே ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்தவர்களாகவும் இரவிலே நின்று வணங்குவார்களோ அவர்களுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். டோட்டலா ரமலான் மாதத்தில் இரவில் நின்று வழங்கினால், நோன்பு நோற்றால் முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். நம் மக்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாதான் சுத்தமாகி வர்றதாக நினைக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பே இல்லையா? அது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா தான் அன்று பிறந்த பாலகனை போன்று வரலாம் என்று சொல்லி எல்லாரும் ஹஜ்ஜுக்காக ரொம்ப முயற்சி செய்வாங்க. சாதாரண முயற்சி, ஏழைக்கும் உரிய ஒரு முயற்சி. வசதி படைத்தவர்கள் ஆரோக்கியமானவர்களுக்கு என்று மட்டுமல்ல, சாதாரண மக்களுக்கு கூட இந்த முயற்சியில ஈடுபட்டால் நன்மையை அடைந்து கொள்ளலாம். இதோ அல்லாஹ் அருளின் வாசலை திறந்து வைத்திருக்கின்றான். அடைந்து கொள்வதற்கு யார் தயாராக இருக்கிறார்கள் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே மாதிரி இந்த ரமலான்ல இன்னொரு வாய்ப்பு பாருங்க, ரமலானு இலா ரமலானின் முக்கஃபிரார். ஒரு ரமலான்ல இருந்து இன்னொரு ரமலான் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்துவிடும். முக்கஃபிரார், பாவங்களுக்கு பரிகாரம். அல்லாஹ்வுக்கு தெரியும் இவன் ரமலான்ல நோம்பு நோட்டாலும் ஏனைய மாதங்கள்ல சவ்வால் அப்படி தாண்டி தாண்டி வரும்போது பேட்டரி சார்ஜ் எல்லாம் அப்படி இறங்கி அப்படி 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 பாவங்கள்ல ஈடுபடுவான். மனிதன் என்ற வகையில பாவங்கள்ல ஈடுபடுவான். அதுக்கு என்ன வழி? அடுத்த ரமலான முறையை அடையும் பொழுது இடையில ஏற்பட்ட பாவங்கள். ஆனா ரசூலா சொல்றாங்க, மா பைன உன்ன இதஜி தனபல் கபாயிர. அதுக்கு இடைப்பட்ட காலங்கள்ல ஏற்பட்ட பாவங்களுக்கு பரிகாரம் தான், ஆனால் அவன் பெரும் பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். சிறுக்கு செய்யக்கூடாது, அல்லாஹ்க்கு இணை கற்பிக்க கூடாது.
சூனிய கொள்கையிலே நாங்கள் இருக்கக்கூடாது, சூனியம் செய்யவும் கூடாது, அதை நம்பவும் கூடாது, பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடாது. அல்லாஹ் போர்க்களம் என்று ஒன்று விதித்தால், இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு அதை கடமையாக்கினால், அந்த போர்க்களத்திலே புறமுதுகு காட்டி ஓடக்கூடாது, பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடாது, அவதூறு பரப்பக்கூடாது, பொய் சாட்சியங்கள் சொல்லக்கூடாது, வட்டிகளை ஈடுபடக்கூடாது, பிற உயிர்களை பறிக்கக்கூடாது. பெரும் பாவங்களா இஸ்லாம் சொல்லுது. இதை விட்டு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளணுமா இல்லையா? அப்படி பாதுகாத்தா அது கஃபாராவாக அமைந்துவிடும். அப்ப இதை யோசிக்கணும். அப்ப ரமலான் இரண்டையும் ஒழுங்காக பயன்படுத்திக் கொள்ளணும். அப்பதான் இடைப்பட்ட வயிற்றுக்கு அல்லாஹு தஆலா அதை பரிகாரமாக ஆக்குவான் என்பதையும் நமக்கு அந்த செய்தி மூலமாக விளங்குகிறது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ரத்தின சுருக்கமாக சொல்கிறார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னா. சியாம் என்பது நோம்பு என்பது ஒரு கேடயம். எப்படி கேடயம்? வேற வேற விதமான வியாக்கியானம் எல்லாம் செய்ய வேணான்றதுக்காக ரசூல் அதை விளங்கப்படுத்துறாங்க. ஜுன்னதும் மினன்னார், நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் நோம்பு. ஒழுங்கா பிடிங்க, அந்த நோம்பு உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும். தர்மம் தலை காக்கும் போன்று நோம்பும் உங்களுடைய தலையை காத்துவிடும், நரக நெருப்பை உங்களை தீண்டாமல் ஆக்கிவிடும். அது எப்படிப்பட்ட கேடயம்? கஜுன்னதி அஹதிக்கும் மினல் கிதால், போர்க்களத்திலே ஒருவர் கேடயத்தை பயன்படுத்துவாரே அதே போன்று உங்களுக்கு நோம்பு ஆகிவிடும். அப்படி வச்சுக்கொள்ளணும். பொதுவா பாருங்க, எல்லா தீமைகளுக்கும் அடிப்படை தெரியுமா? இச்சைதான். இச்சையை கட்டுப்படுத்த முடியலையா, எல்லா தீமைகள்லையும் அவன் ஈடுபட்டுருவான், பொய் சொல்லிடுவான், கொலை வேற பண்ணிடுவான், விபச்சாரம் அதான் அடிப்படை. மனசு கண்ட்ரோல் இல்லை. இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய ஒரு வழியாக நோம்பை வச்சுருக்குது. நம்ம மக்கள் நோம்பு பிடிச்சா ரொம்ப சிரமம் சிரமம்ட்டு கொண்டு இருப்பான். மனைவியோட இல்லறத்தில் ஈடுபட முடியலை, அது இரவு நேரத்தில் சாபாக்களுக்கு முடியாமல் தான் இருந்துச்சு, இரவு நேரத்தில் எல்லாம் அனுமதிச்சு. ஆரம்பத்தில் எப்படி நிலைமை? பகல்லையும் முடியாது, இரவுலையும் முடியாதுன்னு இருந்துச்சு. ஹலாலான உங்களுடைய மனைவியுடன் கூட இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு அல்ல ஆரம்பத்தில் தடை விதித்தான். சாபாக்களுக்கு கூட அந்த கட்டுப்பாடை வந்து பாதுகாத்துக் கொள்ள முடியலை, மீறிட்டாங்க பல பேர். அழிஞ்சு போயிட்டோம், நாசமாக போயிட்டோம்லாம் வர்றாங்க, ரசோகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அல்லாஹு தஆலா அந்த மனநிலையை புரிஞ்சு, பரவாயில்ல இப்போ நீங்கள் இன்று முதல் இரவில் என்ன செய்யலாம், உன்னை மனைவிமார்களிடம் நீங்கள் வந்து அல்லாட செல்வத்தை தேடி கொள்ளலாம், நிம்மதியை அடைஞ்சு கொள்ளலாம் என்று அல்லாஹ் அனுமதிக்கின்றார். அப்போ நோம்பில் வந்து உள்ளத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி அல்லாஹ் ஏற்படுத்துகிறான், ஹலாலான மனைவியை மாத்திரம் தெரிவு செய்வதற்கு. மனைவி இல்லையா என்ன பண்றது? இச்சையை கட்டுப்படுத்திக் கொள்ளணுமே என்ன செய்யறது என்று கேட்டால் ரசூலா சொல்றாங்க, யா மஹ்சர சபாப், இளைஞர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத் ஃபல்யதஸவ்வஜ், உங்கள யாருக்கு பராமரிப்பு சக்தி இருக்குதோ அவர்கள் திருமணம் முடிக்கட்டும், யாருக்கு முடியலையோ ஃபஅலைஹி பிஸ்ஸியாம், அவருக்கு நோன்புதான் கடமை, அது அவருடைய இச்சையை கட்டுப்படுத்தும். இச்சையை கட்டுப்படுத்துறதுக்கு வழி நோம்பு நோற்று கொள்றது. ஸ்ட்ராங்காக இருக்கணும், இச்சை உணர்வோடு தான் இருக்கணும் மனைவி விஷயத்தில். அதை தாண்டி ஃபம நிபுத்த வராதாலிக்க, அதை தாண்டிய வழிகளை யார் அடைகிறார்களோ ஃபவுலாய் கவுமுல் ஆதூன், அவர்கள் வரம்பு மீறியவர்கள். இந்த வரம்பு மீறாமல் இருக்க அல்லாஹ் பயன்படுத்துகிற வழி என்ன? நோம்பு பிடி. ஒன்றும் இவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கூடுதலாக மனநிலையெல்லாம் மாறத்தான் செய்யும். அப்படி சாப்பாடையாக சாப்பிட்றான் நோம்பு காலத்திலையும். அப்போ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விதமான, பாருங்கள், எல்லா வகையிலையுமே ஒரு விதமான தற்காலிக துறவரத்தை இந்த நோம்பு சொல்லுதா இல்லையா? ஒரு தற்காலிக துறவரமாக இதை சொல்லுதா இல்லையா? எப்படி இதை அமைச்சு கொள்ளணும்? ஆனால் நம்ம சமூகத்தில் எப்படி நோம்பை வச்சிருக்கிறாங்க தெரியுமா? புனிதமிக்க ரமலான் மாதத்திற்காக இந்த திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை எனக்கு வழங்குங்கள் என்று ஃபாத்திமா கால் பண்ணி கேட்குற அளவுக்கு நாசமாக போன ஒரு நிலையில் இருக்குதா இல்லையா? இதில் மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? லைலத்தில் கதிர் என்று சொல்லி இவங்க அறிவிப்பாங்க ஒரு நாளை. அந்த நாளில் புனிதமிக்க லைலத்தில் கதிர் இரவை முன்னிட்டு இந்த திரைப்படத்தில் இந்த பாடலை போடுங்கன்னு கேட்டால் ஒரு பொம்பளை, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் அருள் புரியாவிட்டால் இந்த ஒன்று போதும் அவன் நரகத்துக்கு போகிறது. யோசிக்கணுமா இல்லையா? பாவிகள் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்தா இன்னும் நாசத்தை தேடி இந்த சமூகம் அலையும் என்று சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர்களுடைய வழிகளில் அவர்களை விட்டு செல்ல வேண்டும். அதே போன்று நபி சொல்லா சொல்றாங்க, மன் சாமயன் ஃபி ஸபீலில்லாஹ், யாராவது ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு நாள் நோன்பு நோற்றார். இந்த ஃபி ஸபீல் என்று வந்தாலே பொதுவா போர்க்களத்தை தான் குறிக்கும். அல்லாஹ்வுடைய பாதை போர்க்களத்திலே நின்று ஒருத்தர் வந்து நோம்பு பிடிச்சாருன்னு வைங்களேன், எவ்வளோ கஷ்டம். பத்ர் சஹாபாக்களை பற்றியெல்லாம் பேசுவாங்க ரமலான் 17ல், சிறப்பாக பேசுவாங்க. பத்ர் போர் நடக்குதே ரமலானில்,
நோம்பு நோற்றவர்களாகத்தான் அவர்கள் போர் செய்தார்கள். இவ்வளவு சிரமமா இருக்கும். அப்படி யார் ஒருவர் போர்க்களத்திலே நின்ற நிலையில் நோன்பை நோட்பார்களோ, அல்லாஹ் தஆலா பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின்நாரி சப்ஈன ஹரீஃபன், அல்லாஹ் தஆலா 70 ஆண்டுகள் தொலைவிற்கு அவர்களுடைய முகத்தை நரகத்திலே இருந்து திருப்பி விடுகிறார். சுபஹானல்லாஹ். நம்மால் என்ன சொல்லுவான் தெரியுமா, மேசன் வேலை செய்யறவனுக்கு நோன்பு காலத்துல ரொம்ப டயர்டா இருக்குது, நோன்பு பிடிக்க முடியாது. சிரமத்துக்கு தானே அல்லாஹ் சொல்றான், நரகத்திலிருந்து 70 ஆண்டு தூரமாக்குறண்டு. போர்க்களத்துல சிரமம் இருக்கும், சாதாரணமான சூழ்நிலை இருக்காது, அசாதாரண சூழ்நிலை தானே போர்க்களம். அந்த நிலையில நோம்பு பிடிச்சா 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து உனக்கு பாதுகாப்பு, நீ தூரமாக்கப்படுகிறாய் என்று சொன்னா சிரமப்படுங்க, வேலை இருக்கும், வெட்டி இருக்கும், கஷ்டப்பட்டுதான் ஆகணும். அப்படி இருந்து நோம்பு பிடிங்க. அது நோயாளியாக இருந்தா பயணியாக இருந்தா வேற விஷயம், உள்ளூர் வாசியா இருந்து என் ஜொப்புட அமைப்புல கஷ்டமா இருக்குது, எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குது, நான் லேபரா இருக்கிறேன், நான் நாட்டாமையா இருக்கிறேன், எனவே நோம்பு முடிக்க முடியாது என்று சொல்லி எத்தனை பேர் நோம்ப விடுறாங்க. நாங்களும் பரவாயில்ல, தொழில் கஷ்டம் தானே, அல்லாஹ் மன்னிப்பான், இப்படி யோசிக்க கூடாது. அதுக்கு கிடைக்கிற சன்மானத்தை பாருங்கள், அதுக்கு கிடைக்கிற வெகுமதியை கவனியுங்கள். இதை கவனித்தால் இந்த நோம்புல இருக்கிறது எவ்வளவு பெரிய நன்மை என்றதை நாங்க புரிந்து கொள்வோம். அதே மாதிரி இந்த நோம்பு பிடிச்சா அல்லாஹ் தஆலா மிக ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடை, இன்னொரு ஏற்பாடை செய்கிறான். நோம்பு பிடிக்கிறவனுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம். ஏனென்றால் சொர்க்கத்துல 8 வாசல ரையான் என்ற ஒரு வாசல் இருக்கும், நீங்க தெரிஞ்ச செய்திதான். மறுசர்ல அனைவரும் நிற்கின்ற நேரத்துல எல்லா அமல்களும் எல்லாரும் செஞ்சிருப்பாங்க, ஆனா யாரு நோம்பு பிடிச்சிருக்கிறாங்களோ அவங்கள தனி அல்லா பிரிச்செடுத்து, அதாவது கரெக்டாக பர்ஃபெக்டாக பரிபூர்ணமான நிலையில் பரிசுத்தமான நிலையில் யாரு நோம்பு நோட்டிருக்கிறார்களோ அவர்களை தனியே அல்லா வரிசைப்படுத்தி அந்த நோம்பாளிகளை மட்டும் ஸ்பெஷலாக வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறான் சொர்க்கத்தில். ரையான் என்று பேர், ஐன சாயிமூன், ஐன சாயிமூன், நோம்பாளிகள் எங்கே, நோம்பாளிகள் எங்கேண்டு அலைப்பொண்டு இருந்து கொண்டே இருக்கும், ஓடி ஓடி போக வேண்டியதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் விளங்கப்படுத்துகிறாங்க சொர்க்கம் எப்படி கிடைக்கும்ன்றதை. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, லி சாயிமி ஃபர்ஹத்தான், நோம்பாளிக்கு 2 மகிழ்ச்சி. ஒன்று நோம்பு திறக்கும் போது மகிழ்ச்சி, பெட்டிசை காணும் போது, சம்சாவை பார்க்கும் பொழுது, தண்ணீரை பார்க்கும் பொழுது, வெளிநாட்டு ஈச்சப்பழத்தை பார்க்கும் பொழுது, சுக்கரா மக்கராண்டு வருமே அதெல்லாம் பார்க்கும்போது வயிறு வந்து பொக்ஸின் அடிக்கிற நேரத்தில் அப்படி குழு குழுவேண்டு இருக்கத்தான் செய்யும். அப்படியே ஈச்சப்பழத்தை வைக்கும் போது இப்போவே மனசை குழப்புற மாதிரி ஆகிரும். அது ஒரு சந்தோஷம் தானே, அது ஒரு இனிமை தானே. நம்ம சாப்பாடு காணாதவங்களா, உணவு உண்ணாதவங்களா, ஆனால் அந்த டைமில் ஒரு வாரம் மகிழ்ச்சி இருக்குமே, அப்படி நோம்பு திறக்கிறோம் மூஞ்ச பாருங்க அப்படியே தனியாக சிரித்து கொண்டு இருப்பான். ஒரு சந்தோஷம், துறக்கிறவனை பார்த்து சிரிப்பான், அவனும் சிரிச்சு கொள்வான், இது சந்தோஷம் இயல்பா வாரது. அடுத்த சந்தோஷம் எங்க தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் தனது இறைவனை சந்திக்கும் பொழுது தனது நோன்பின் காரணமாக அவன் மகிழ்ச்சி அடைவான். அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது ஒரு உலகத்துல ஒரு பாஸ் சந்திக்கிறான், ஒரு சர்வன், ஒரு லேபர், ஒரு எம்ப்ளாய் சந்திக்கும் பொழுது எப்படி நில, என்ன குவாலிஃபிகேஷன், என்ன என்னுடைய தகுதி, என்ன என்னுடைய திறமை, என்ன அதை எடுத்து சொன்னா எனக்கு அதிகமான வெகுமதி கிடைக்கும், சன்மானம் கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும் நினைக்கிறார் சாதாரண மனிதன். அல்லாஹ்க்கு முன்னாடி ஒருத்தன் வந்து மதிப்பா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா, கௌரவமா அப்படியே இருக்கிறதுக்குரிய வழி என்ன தெரியுமா, நோன்பு பிடிங்க, சரியான முறையில் நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள். நோன்பின் நோக்கத்தை அடைந்தவர்களாக, நோன்பின் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக அந்த நோன்பை நோற்று நாங்கள் இருந்தால் அல்லாஹ்வை சந்திக்க கிடைக்கும். லிக்கா உள்ளா, அல்லாஹ்வின் சந்திப்பு, அல்லாஹ்வின் சந்திப்பு என்பது தௌஹீத் ஜமாத்தை தவிர சுன்னத் ஜமாத் அகீதாவில் உள்ளவர்கள் கூட அல்லாஹ்வை நேரடியாக சந்திக்க கிடைக்கும் என்ற கொள்கையில் மாற்று கருத்தில் இருக்கிறார்கள். அது ஒரு துர்ப்பாக்கியம். உண்மையான இறை விசுவாசிகளுக்கு, உண்மையான இறை அடியார்களுக்கு அல்லாஹ்வை நேரடியாக சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும். எந்த திரையும் இல்லாமல், எந்த மறைவும் இல்லாமல் நேரடியாக எங்கள் ரப்புல் ஆலமீனாகிய அந்த அல்லாஹ்வை நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற நேரத்தில் நாங்கள் தகுதிகளை அப்படியே மெழுகூட்டி கொண்டு போகணும், நாங்கள் தகுதிகளை ஏற்றி கொண்டு போகணும். அதுக்கு என்ன வழி தெரியுமா, நோம்பை சேர்த்துக்கொள்றது. மூட்டை மூட்டையா ஹஜ்ஜ சேர்ப்பீங்களோ இல்லையோ, மூட்டை மூட்டையா தொழுகையை சேர்க்கிறீங்களோ இல்லையோ, நோம்பை சேர்த்துக்கோங்க. அல்லாஹ்வை சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு சந்திக்கும் பொழுது ஒரு தகுதியோடு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அந்த நோன்பு நமக்கு தருகின்றது என்பதையும்
நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வாய்ப்பு எப்ப எப்ப யாரு மண்டையை போடுவாங்கன்னு தெரியாது. திடீரென்று ஹார்ட் அட்டாக் என்றான், மூளல் பிரஷர் ஏறு என்றான், நரம்பு வெடிச்சென்றான், அப்படி பட்டண்டு போறான். நம்முடைய கதிர் அல்லா எப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கின்றானோ தெரியவில்லை, ஆனால் இது வாய்ப்பு, த சான்ஸ் இப்ப இருக்குதே, அதான் சந்தர்ப்பம். கடந்து போனது போயிருச்சு, எதிர்காலம் நிச்சயமில்லை, நிகழ்காலம் உண்மை. அந்த நிகழ்காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்காலத்தில் தற்போது ரமலானில் நோன்பில் இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நோன்பில் நாங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து இந்த காலத்தை நாங்கள் கடந்தோம் என்றா ரமலானை பரிபூர்ணமாக அடைந்து விடுவோம். ஆனா ரசூலா சொல்றாங்க, இந்த நோன்புக்கு பிறகும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், பரிபூர்ணம் அடைஞ்சிருச்சா இல்லையான்னு எங்களுக்கு விளங்குமே. ரசூலா சொல்றாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி வல் ஜஹல ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதும் ஃபீ அய்யதா தாமஹு வ ஸராபஹு. யார் ஒருவர் வீணான வேடிக்கைகள், வீணான பேச்சுக்கள், மடமைத்தனத்தை விட்டுவிடவில்லையோ, அவர்கள் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நோன்புக்கு பிறகும் வச்ச வச்ச என்று இருக்கக்கூடாது, நோன்புக்கு பிறகும் தேவையில்லாத வேலைகளை செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் அடியார்கள் என்றால் கண்ணியமானவர்களாக இருக்க வேண்டும், வீணான வேடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. எப்பா பாரா கிக்கி புக்கி கிக்கி புக்கி என்று சிரிச்சு கொண்டிருந்தா, சிரிக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லல, சிரிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கடை வாய்ப்பட்கள் தெரியும் அளவுக்கு சிரித்திருக்கிறார்கள், அதுக்காக வாழ்க்கை பூரா கக்கா புக்காண்டு கொண்டு இருக்கிறதா? ஒரு அடக்கம், ஒரு பக்குவம், ஒரு பணிவு, ஒரு முதிர்ச்சி இந்த நோன்புல ஏற்படுத்திக் கொள்ள வேணும். அப்படிப்பட்ட ஒரு நோன்பாக இந்த நோன்பை நாங்கள் ஆக்கி கொண்டோம் என்றால் நாங்கள் வெற்றியாளர்கள். அந்த வெற்றி பெற்ற நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.